ஹாய் கைஸ், வணக்கம் எல்லாருக்கும். இன்னைக்கு வந்து இந்த வீடியோவில் வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூரோ ட்ராக் 2 சிமுலேட்டரில் வந்து நிறைய பேருக்கு வந்து பஸ் மாடு கார் மாடு எந்த மாடும் வந்து எப்படி பண்ணுறதுன்னு வந்து தெரிய மாட்டேன்னு உங்களுக்கு ஐடியா இல்லைன்னாங்க. அதுக்காக நான் வந்து உங்களுக்கு ஒரு 2-3 சாம்பிள் காட்டுறேன். ஸோ இது வந்து ஒரு சின்ன வீடியோ தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா மறக்காம லைக்கு ஷேரு அண்ட் கமெண்ட் பண்ணுங்க. முக்கியமா அது எப்படி மாட் பண்றது, யூரோ ட்ரக் சிமுலேட்டர்ல எப்படி நம்ம பஸ் கொண்டு வருது, அதுதான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஓகே மக்களே, வாங்க வீடியோக்குள்ள போலாம். நான் உங்க ஷாம் ஃப்ரம் சாய் கேம்ஸ் ஆன், லெட்ஸ் கோ பேபி. ஸோ ஃபஸ்ட்டு இந்த வீடியோ இந்த யூரோ ட்ரக் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு என்னென்ன வேணும், எங்கேருந்து போய் எந்த வெர்ஷன் போட்டால் எந்த பஸ் மாடு அதெல்லாம் கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ யூரோ ட்ரக் 3.1.31 வெர்ஷன்ஸ் நீங்கள் டவுன்லோட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மிக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எல்லா மாடும் உங்களுக்கு கொஞ்சம் ஒர்க் ஆகும், ஒர்க் ஆகாமையும் இருக்கலாம். ஓகேவா? ஸோ ஒர்க் ஆக வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. ஏன்னா எல்லாமே அதில் தான் சொல்ல, இந்தியா மேப்பு, இந்தோனேஷியா மேப்பு, கேரளா மேப்பு, கர்நாடகா மேப்பு, எல்லா மேப்பும் வரும். ஸோ நீங்கள் அதை வந்து யூஸ் பண்ணி ப்ளே பண்ணலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைடு இது வைக்கிற இல்லையா சார், இந்த இடம் பார்த்தீங்கன்னா இது வந்து யூரோ ட்ரக் ஒரிஜினல் வெர்ஷன் ஸ்டீமில் இருக்கிறது, எல்லாமே வித் ஆல் டிஎல்சியோடு இருக்கிறது. ஸோ இதில் வந்து மாட் பண்ணலாம். பட் ஆனால் நம்ம நினைக்கிற மாதிரி மேப் கொண்டு வந்து இந்தியா மேப்பு, ஸோ அந்த மாதிரி மேப்பு கொண்டு வரது கொஞ்சம் ரொம்ப கஷ்டம். ஸோ அதனால தான் நம்ம வந்து 1.31 வெர்ஷன் நம்ம வந்து இதை யூஸ் பண்ணுறோம் யூரோ ட்ரக்கு. இது அனதர் யூரோ ட்ரக். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டவுன்லோட் பண்ணுறேன். ஸோ நீங்கள் இது டவுன்லோட் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு ஒர்க் ஆகும். கிராக்னு சொல்ல முடியாது, ஓல்டு வெர்ஷன்ஸ். ஓல்டு வெர்ஷன் உங்களுக்கு நெட்லேயே கிடைக்கும். நான் அதோட லிங்க்கும் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஓகேங்களா? ஸோ நீங்கள் ஆஃப்டர் கேம் டவுன்லோட் பண்ண வாட்டி என்ன பண்ணீங்கன்னா, ஸோ யூரோ ட்ரக் 2 சிமுலேட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா 1.31 வெர்ஷன். ஸோ இதோட வெர்ஷன்ஸ் இந்த மாதிரி தான் வரும் உங்களுக்கு. இதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் இன்ஸ்டால் பண்ண வாட்டி ஒரு டெமோ மாதிரி விளையாட சொல்லும். சும்மா ஒரு டெமோ விளையாடிட்டீங்க, விளையாடிட்டு முடித்த வாட்டி இந்த மாதிரி யூரோ ட்ரக் 2 வந்து டாக்குமெண்ட்டில் உங்களுக்கு யூரோ ட்ரக் சிமுலேட்டர் 2 சொல்லிட்டு உங்களுக்கு ஃபோல்டர் வந்துடும். ஃபோல்டரில் போயிட்டு இப்போது நம்ம நமக்கு வந்து தமிழ்நாடு மேப் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இங்கே மாதிரி ப்ரொஃபைல்ஸ் இருக்குல்ல. ஸோ இங்கே பாருங்கள், இப்போ இந்த தமிழ்நாடு மேப் இருக்குது. ஸோ இந்த ப்ரொஃபைலு, ஓகேவா? இந்த ப்ரொஃபைல் அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி காப்பி பண்ணியிருக்கேன், ஆல்ரெடி காப்பி பண்ணி அங்கே போட்டதால் இப்போ பாருங்கள். ஸோ இந்த இடத்துல வந்து நீங்கள் பேஸ்ட் பண்ணுறீங்க. ஸோ ப்ரொஃபைல் வந்து பேஸ்ட் ஆகிடும். ஸோ வந்துடும். ஸோ அதுக்கப்புறம் பேக் போயிட்டு இந்த மாடு இருக்குல்ல, இந்த மாடில் போயிட்டு வெளில இது ரெண்டு இருக்குல்ல, தமிழ்நாடு 1 and 2, இது ரெண்டுத்தையுமே காப்பி பண்ணிக்கங்க. காப்பி பண்ணிட்டு இங்கே பேஸ்ட் பண்ணுறேன். ஸோ ஆல்ரெடி நான் இங்கே போட்டிருக்கேன், 1 and 2 உங்களுக்கு இங்கே வந்துடும். ஸோ உங்களுக்கு இது வந்துட்டவொன்னே நம்ம அதுக்கு அடுத்தது வெர்ஷன் எப்படி பண்ணோன்னா, இதே மாதிரி தான் ஒரு சைட்லேயே டவுன்லோட் பண்ணுங்க. இப்போ நான் அந்த சைட்டை உங்களுக்கு காட்டுறேன் நான். லைக் இப்போ கேம் மோட்ஸ் ஃபார் யூ அப்படின்னு ஒரு சைட் இருக்கு. ஓகேங்களா? ஸோ அப்படி ஒரு சைட் இருக்கு, அண்ட் கேம் டவுன்லோடுன்னு இருக்கு. ஸோ கேமை வந்து நீங்கள் வந்து இதில் தான் டவுன்லோட் பண்ண போகிறீங்க. ஓகேவா? இந்த இதில் தான் உங்களுக்கு அந்த கேம், அந்த வெர்ஷன்ஸோட கேம் உங்களுக்கு இதில் தான் கிடைக்கும். அதுக்கப்புறம் கேம் மாட்ஸ் ஃபார் யூ. ஸோ மாட்ஸ் ஃபார் யூவில் அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, அவங்க கொடுத்துருவாங்க டவுன்லோட்ஸ் கொடுத்துருவோம், ஈஸியாக டவுன்லோட் பண்ணிடலாம். பட் அதோட பாஸ்வேர்டு வந்து அந்த வீடியோ பார்த்தா தான் உங்களுக்கு அந்த பாஸ்வேர்டு வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம இதில் வந்து மாட்ஸில் 1.31 வெர்ஷன். ஸோ ஃபஸ்ட்டு இதில் டவுன்லோட் பண்ணுறச்சு நீங்கள் கரெக்டாக 1.31 வெர்ஷனான்னு பார்த்துக்குங்க. ஸோ இப்போ பாருங்க, ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து TNSTC. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி லோடிங் ஆகும், கண்டுக்காதீங்க, அது கொஞ்சம் ஒரு இது ஆகும். ஸோ இங்கே பாருங்க, TNSTCயில் நம்ம ஊர் சைடு பஸ்ஸு திருநெல்வேலி டு சென்னை, இந்த மாதிரி ஒரு பஸ் ரெடி பண்ணியிருந்தோம். ஸோ இந்த பஸ்ஸு ரெடி பண்ணி இந்த வீடியோஸ் பார்த்தீங்கன்னா தான் இதில் வந்து டவுன்லோடில் வந்து உங்களுக்கு போட்டுருவாங்க, இதுதான் பாஸ்வேர்டு. ஸோ ரேர் ஃபைல் அவர் இதுதான் பாஸ்வேர்டு, நீங்கள் டவுன்லோட் பண்ணி ஸ்கின் மோடை போட்டுக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஓகேங்களா? ஸோ இதுதான் டாஸ்க்கு, இது வந்து முடிஞ்சிடுச்சு. இது முடிஞ்ச வாட்டி இதை டவுன்லோட் பண்ண வாட்டி நம்ம என்ன பண்ணுறோன்னா, ஸோ டவுன்லோட் பண்ணால் உங்களுக்கு இதோ இந்த மாதிரி வரும், லைக் infinity.scs அப்படின்னு ஒரு ஃபார் எக்ஸாம்பிள். ஸோ இதுதான் இதோ இந்த மாதிரி வருங்க. ஸோ இதில் நீங்கள் ஸ்கின் பேக்கு இந்த மாதிரி, ஓகேவா? ஸோ இந்த மாதிரி எல்லாத்தையும் காப்பி பண்ணிக்கிங்க.
சார் இல்லைன்னா எல்லாத்தையும் கூட காப்பி பண்ணிங்க. இப்போ காப்பி, இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு காப்பி பண்ணிடுறேன் ஓகேவா. ஸோ ஆல்ரெடி போட்டிருக்கேன் அதனால ரீப்ளேஸ் ஓகேவா. ஸோ ஆல்ரெடி போட்டதுனால நமக்கு ரீப்ளேஸும் காட்டும். இது போட்ட வாட்டி என்ன பண்ணுறீங்கன்னா க்ளோஸ் பண்ணுங்க, யூராட்டாக்கை எல்லாமே டவுன்லோட் பண்ணிட்டு ஒரு வாட்டி விளையாடிட்டு பண்ணுங்க. அதுக்கப்புறம் இப்போ நான் யூராட்டாக்கை ஓப்பன் பண்ணுறேன், இந்த மாதிரி வந்துடும். இது வந்து நம்ம நார்மலாக எப்பவுமே ஒரு ஓப்பன் பண்ண வாட்டி இந்த மாதிரி வரும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கேரளா மேப், இது வந்து தமிழ்நாடு மேப். நான் தமிழ்நாடு மேப் சொன்ன வாட்டி இங்கே அது ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். இங்கே கிளிக் பண்ணுங்க. ஸோ உங்களுக்கு கிளிக் இருக்காது, இங்கே தான் இருக்கும் கிளிக்கு. நீங்கள் இங்கே கிளிக் பண்ணிட்டுங்க, மாட் மேனேஜர் போங்க. மாட் மேனேஜர் போட்டிங்கன்னா நம்ம இந்த இடத்துல என்ன கொண்டு வந்தோம், ஸோ உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இது மாதிரி வந்துடும். நம்ம லைக் பஸ் எடுத்து போட்டோம் இல்லையா, ஸோ பஸ் எடுத்து போட்டதால உங்களுக்கு எல்லாமே இங்கே வந்துடும். ஸோ இந்த இடத்துல வந்த வாட்டி நம்ம என்னென்ன மாட்ஸ் எல்லாம் வந்து நம்ம மாட் ஃபோல்டரில் வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு சாம்பிள் காட்டும். இதில் நீங்கள் ஆக்டிவாக இருக்கிறதா உங்களுக்கு இந்த மாதிரி க்ரீன் கலர் காட்டும் ஓகேவா. ஸோ இதெல்லாம் உங்களுக்கு ஒர்க் ஆகும்னு சொல்லி காட்டும். ஆனால் ஒர்க்கு சம்டைம் ஆகும், அம்மா அதான் பண்ணேன், எல்லாமே கன்ஃபார்மாக ஒர்க் ஆகும். ஸோ ஒர்க் பண்ணிட்டா கன்ஃபார்ம் ஒன்ஸ், ஆக்சுவலாக இப்படி தான் இருக்கும். இதை நீங்கள் டபுள் கிளிக் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ரைட் ஹேண்ட் சைடில் வந்துடும். ரைட் ஹேண்ட் சைடு வந்த வாட்டி நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. கன்ஃபார்ம் பண்ணிட்டு இப்போ கண்டினியூ கேம், அவ்வளோதான். எதுவுமே பண்ண தேவையில்லைங்க, சிம்பிள் மெத்தடுங்க. வீடியோ தான் கொஞ்சம் லென்த்தாக இருக்கும், இது ரொம்ப சிம்பிள் மெத்தட் தான், ஈஸி அண்ட் இதுவாக பண்ணலாம். ஸோ இது பண்ண வாட்டி உங்களுக்கு இந்த இடத்துல வந்துடும் இப்படி ஓகேங்களா. ஸோ இது வந்து இங்கே கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டங்க. ஸோ இங்கே டைரெக்டாக வச்சு நமக்கு வந்து பஸ்ஸு வருதா இல்லையான்னு பார்க்கறது ரொம்ப கஷ்டம். ஸோ இங்கே பாருங்கள், சம்டைம் இந்த எதுலேயுமே பஸ்ஸு வராது உங்களுக்கு. ஸோ பயப்படாதீங்க, கன்ஃபார்மாக அது ஒர்க் ஆகும். எந்த இடத்துல இருக்கும் பார்த்தீங்கன்னா, நீங்கள் தனித்தனியாக இப்போ வந்து இதில் இருக்கா, இதில் இதில் வந்திருக்கா, ஒவ்வொன்றா நீங்கள் ஒன் பை ஒன்னாக நீங்கள் பார்க்கணும். அப்போ தான் உங்களுக்கு பஸ்ஸு அதில் வந்திருக்கா வரலையான்னு உங்களுக்கே தெரியும். ஸோ இப்போ இதுக்கு எக்ஸாம்பிள், இதை வந்து நான் ஓல்வோவில் கொடுக்குறேன். ஸோ ஓல்வோவில் கொடுத்தா அது மேபி வர வாய்ப்பு இருக்குது, ஏன்னா எந்த இடத்துல இருக்குன்னு தெரியாது நமக்கு ஓகேங்களா. ஸோ ஓல்வோலையும் இல்லை. ஸோ மேக்ஸிமம் மேக்ஸ் டு மேக்ஸ் ஸ்கேனியாவில் வர வாய்ப்பு இருக்குது, ஸ்கேனியா இருக்குல்ல. ஸோ ஸ்கேனியாவில் உங்களுக்கு இங்கே வர வாய்ப்பு இருக்குது. ஓகே, ஒரே நிமிஷம், லோடிங் ஆகுது. இது என்னடாது, முருகேசா வரல அப்படின்னு வண்டி பயந்துருங்க, கண்டிப்பாக வரும், ஒர்க் ஆகும் அது. ஸோ ஒர்க் ஆன வாட்டி நான் சொல்கிறேன், ஸோ யாரும் ஒரி பண்ணாதீங்க. அப்படியும் வரல அப்படின்னா நீங்கள் வந்து ஒன்ஸு ஒரு இதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ டவுன்லோட் பண்ணால் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுக்கு வர ஆரம்பிச்சிடும், அது எங்கே இருக்குன்னு உங்களுக்கு வந்துடும். நீங்கள் அது வந்து கரெக்டான வெர்ஷனாக பார்த்துக்கோங்க, 1.31 வெர்ஷன். ஸோ அந்த மாதிரி பார்த்துக்கோங்க கரெக்டாக. ஸோ இப்போ எதுலேயுமே பார்த்தேன்னா நமக்கு வரலை ஓகேவா. வரலைன்னா இப்போ உங்களுக்கு கரெக்டாக, ஸோ மேனு இவாக்கு ஒவ்வொன்றா ட்ரை பண்ணுங்கள், கன்ஃபார்மாக அது வரும். இங்கே தான் இங்கே இருக்கும், ஏன்னா இதில் வந்து இது ஒன்று தான் பிரச்சனை பார்த்தீங்கன்னா. இப்போது எதுலையுமே இல்லை, மேனில் இருக்கு ஓகேவா. மேனில் தான் அந்த பஸ் வந்திருக்கு. ஸோ இந்த பஸ் நம்ம இப்போ மேனில் தான் வந்திருக்கு, ஸோ வேற எதுவுமே வரல. ஸோ இந்த பஸ்ஸோட மாடல் நீங்கள் 1x1 தான் நீங்கள் சர்ச் பண்ணணும். சர்ச் பண்ணால் தான் உங்களுக்கு இந்த மாதிரி பஸ்ஸஸ் வரும் ஓகேவா. ஸோ இப்போ நமக்கு பஸ் வந்துருச்சு ஆல்ரெடி. நான் உங்களுக்கு பண்ண மாதிரி நீங்கள் இங்கே போயிட்டு உங்களுக்கு வேற வேற பஸ் வேணும், வேற வேற கலர் வேணும்னா நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக இங்கே கிளிக் பண்ணுங்க ஓகேவா. ஸோ இங்கே கூட இல்லை, ஒரு நிமிஷம், சரிங்க, புதுக்கோட்டை. ஸோ இந்த மாதிரி வருங்க, இங்கே நீங்கள் கிளிக் பண்ணாலே போதும். கிடையாது, ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு எல்லாமே வருங்க. ஸோ எந்த பஸ் வேணும் அப்படின்னு சொல்கிறது கூட இங்கேயே எல்லாமே வரும். இந்த இடத்துல தான் நம்ம மாற்றிக்கணும் பஸ்ஸு, ஆக்சுவலாக மோஸ்ட்லி இங்கே தான் மாற்றணும். அது அது வருது பாருங்க, ஃபஸ்ட்லேயே இருக்கு. ஃபஸ்ட்லேயே நீங்கள் வந்து டிஃப்ரெண்ட் சைடாக மாற்றிடும், சின்ன திருத்தம். நீங்கள் ஃபஸ்ட்டில் வந்துட்டீங்கன்னா இங்கேயே உங்களுக்கு பஸ்ஸோட ரெண்டு மூணு பாடிஸ் உங்களுக்கு கொடுத்துருவாங்க. ஸோ பாடி சேலம், சேலம் திருச்சி தான், திருச்சியில் போகிற பஸ்ஸு அண்ட் சூப்பர் ஃபாஸ்ட்டு வந்து ஈரோடு புதுக்கோட்டை. ஸோ இந்த மாதிரி பஸ்ஸே உங்களுக்கு வந்துடும். ஸோ பாயிண்ட் டு பாயிண்ட் பஸ்ஸு. ஸோ இந்த பாயிண்ட் ஏறினா இங்கே தான் உங்களுக்கு நிற்கும். ஸோ ஈரோடு டு கோயம்புத்தூர்,
ஓகேவா? ஸோ இந்த மாதிரி பஸ்ஸு, ஸோ இதெல்லாம் வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்துடும். அவ்வளோதாங்க, இது சிம்பிள் அண்ட் ஈஸிங்க. ஸோ அவ்வளோதான், நீங்கள் இதை வந்து ஒன்ஸ் நீங்கள் ரெடி பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுக்கு பஸ்ஸு வெளில வந்துடும். பெல்ஸு பஸ் இந்த மாதிரி வெளில வந்தாவிட்டி உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்களோட பஸ் இது வந்துடும். ஸோ நீங்கள் அதுக்கப்புறம் ஓட்ட ஆரம்பிச்சிடலாம். ஸோ கிளியர், எல்லாமே உங்களுக்கு பக்கா அண்ட் சேஃபாக வந்துடுச்சு. ஸோ இது வந்து கண்டிப்பாக சொல்கிறேன், உங்களுக்கு யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ எல்லாருக்குமே, ஏன்னா சில பேர் நிறைய பேர் கேட்டீங்க எப்படி பஸ் மாடு பண்ணுறது தெரியல, கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே பஸ் மாடு வந்துடுச்சுங்களா, அவ்வளோதாங்க, சிம்பிள். ஸோ தமிழ்நாடு மேப்பும் வந்துடும் நமக்கு, தமிழ்நாடு மேப் ப்ளஸ் பஸ்ஸு எல்லாமே வந்துடும், அவ்வளோதாங்க. ஸோ இது ஏதாவது மேலே ஏதாவது டவுட்டுனா தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, இல்லை இன்ஸ்டாகிராமில் காண்டாக்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு லைன் பை லைனாக சொல்கிறேன். அப்படியெல்லாம் இந்த வீடியோவை நிதானமாக ஓட்டி பாருங்கள், உங்களுக்கு ஒர்க் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இந்த கேமை எப்படி டவுன்லோட் பண்ணுறது லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அண்ட் இந்த மாதிரி வெப்சைட்டான மார்ட்ஸ் பண்ணுறது வெப்சைட்டும் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் ஒன் பை ஒன்னாக கொடுக்குறேன், நீங்கள் சர்ச் பண்ணி நீங்கள் போட்டு விளையாடுப்பீங்க, என்ஜாயா. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ கிளம்ப வேண்டிய டைம் வந்துருச்சு, அது வரைக்கும் உங்களுக்கு விடைபெறுவது உங்கள் ஷாம். சீயோ அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க, சேனலை ரெக்கமெண்ட் பண்ணுங்க. ஸோ சீ யூ தென், பாய் பாய் நவ். அது வரைக்கும் உங்களிடம் விடைபெறுவது உங்கள் ஷாம். நன்றி, வணக்கம்.